வணக்கம். அகில ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா போர் பயிற்சி திடீரென நேரில் சென்று பார்வையிட்ட விளாடிமிர் புதின். உறுப்பு திருட்டில் ஈடுபடும் சீனா இத்தாலிய பத்திரிகை அம்பலப்படுத்தியது. அமெரிக்கர்களுக்கு ஆண்டுதோறும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. சூடானில் இனக்குழுக்கள் மோதலில் 380 பேர் பலியாகியுள்ளனர். பிரிட்டனில் புதிய அமைச்சரவை பன்முகத்தன்மையில் சாதனை. ஈரானின் யுரேனியம் கையிருப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 11 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பயிற்சி வெற்றி அளித்துள்ளது. ரசாயன தொழிற்சாலையில் பெருந்தீ ஏற்பட்டுள்ளது. சீனாவுக்கு பதிலடி கொடுக்க அருணாச்சல தெரிக்கும் இந்தியா. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வோஸ்டாக் 2022 எனப்படும் பல்முனை ராணுவ உக்தி மற்றும் செயல்திறன் பயிற்சி ரஷ்யாவின் கிழக்கு ராணுவ மாவட்ட சர்ஜிஎஃப்சி பயிற்சி மைதானத்தில் அந்த முதலாம் தொகுதி தொடங்கியது. இந்த ராணுவ பயிற்சியில் கோர்கா ரைபிள்ஸ் படையைச் சேர்ந்த இந்திய ராணுவ குழுவினர் பங்கேற்றுள்ளனர். 7 நாட்கள் கூட்டு களப்பயிற்சிகள், போர் விவாதங்கள் மற்றும் வீரத்தீர பயிற்சிகளில் இந்திய ராணுவ குழுவினர் ஈடுபடுகின்றனர். இந்த பயிற்சி பிற ராணுவ குழுக்கள் பார்வையாளர்களிடையே தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ராணுவ செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தல், புதிய தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதற்கான நடைமுறைகள் உள்ளிட்டவற்றை குறித்து பயிற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் இந்தியா, சீனா உள்ளிட்ட ரஷ்ய நட்பு நாடுகள் பங்கு கொண்டுள்ள மிகப்பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியை ரஷ்ய அதிபர் புதின் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். அப்போது கூட்டு ராணுவ பயிற்சி குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டிலிருந்து வெளிவரும் வாராந்திர பத்திரிகை பனோரமாவில் கடந்த ஆகஸ்ட் 24 தேதி வெளியான கட்டுரையொன்றில் விரிவான தொழில்துறை முறையில் உறுப்பு திருட்டுத்தனத்தில் காட்டுமிராணித்தனமான நடைமுறையை சீனா மேற்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு இத்தாலியில் உள்ள சீன தூதரகம் மக்கள் குடியரசின் தூதரகம் வலைதளம் ஒன்றின் வழியே பதில் அளித்திருந்தது. கடந்த ஆகஸ்ட் 28 வெளியிடப்பட்ட அந்த பதிலில் அவதூறு மற்றும் விஷயங்களை சரியாக கவனிக்காமல் தகவல்களை வெளியிடும் நோக்கில் செயல்படுகின்றது என பனோரமா மீது குற்றச்சாட்டு கோரியதுடன் கட்டுரைக்கு கடுமையான கண்டனமும் தெரிவித்திருந்தது. அந்த செய்தியில் சட்ட விதிகளின் அடிப்படையில் செயல்படும் நாடு சீனா, மனித உறுப்புகள் விற்பதாகும், சட்டவிரோத உறுப்பு மாற்றும் சிகிச்சை மேற்கொள்வதற்கும் சீன சட்டங்கள் தடை விதித்துள்ளன. சீனாவில் அனைத்து அறுவை சிகிச்சை நடைமுறைகளும் தன்னிச்சையாக உறுப்புகளை நன்கொடையாக வழங்குபவர்களிடமிருந்தே பெறப்பட்டு நடத்தப்படுகின்றன என தெரிவித்துள்ளது. கட்டாயப்படுத்தி மனித உறுப்புகள் அறுவடை செய்யப்படுகின்றன என்பது ஒரு புரள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது சீனா மீது அச்சம் ஏற்படுவதற்கு அல்லது வெறுப்பு ஏற்படுவதற்கான சீனாவுக்கு எதிரான சக்திகளில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கான புனையப்பட்ட விஷயங்களில் சர்வதேச சமூகத்தினரை ஏமாற்றும் செயல் என்றும் தெரிவித்துள்ளது. எனினும் இதற்கு பனோரமா செய்தி நிறுவனம் பதிலடியாக மனித உறுப்புகள் திருடப்படுவது பற்றிய செய்திகள், மருத்துவ இதழ்களிலே வெளியான தகவல்களை இதே துறையில் பல்வேறு நிபுணர்கள் ஆராய்ச்சி மற்றும் மறுவாய்வு செய்ததன் அடிப்படையில் வெளியான தகவல்களையே ஆவணங்களாக்கி இருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் உலகளவில் பெரும் பாதிப்புக்கு உள்ளான நாடு அமெரிக்கா. அங்கு 12 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ஆண்டுதோறும் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடப்படும் என்ற அறிவிப்பை அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் வெளியிட்டுள்ளார். இது பற்றி அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நாங்கள் 2 முதல் முறையாக ஒரு புதிய தடுப்பூசியை தொடங்குகின்றோம். இது புதிய அணுகுமுறையாகும். பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு டோஸ் போடப்படும். கொரோனா வைரஸ் தொடர்ந்து மாறி வருவதால் ஆதிக்கம் செலுத்துகின்ற உருமாறும் வைரஸ்களை இலக்காக கொண்டு நமது தடுப்பூசிகளை புதுப்பிக்க முடியும். வருடாந்திர காய்ச்சல் தடுப்பூசியை போலவே இந்த தடுப்பூசியை தொழிலாளர் தினத்துக்கும் ஹாலோவினுக்கும் இடையே நீங்கள் இதை போட்டுக்கொள்ள வேண்டும். இது பாதுகாப்பானது, இதை பெறுவது எளிது எனவும் இது இலவசம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை ஃபைசர், பயோ என்டெக் நிறுவனம் கூட்டாக உருவாக்கி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது.
வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் இது இன்ன குழுவினருக்கு இடையே அண்மை காலமாக நடைபெற்று வரும் மோதலில் இதுவரை 380 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் டாஃபர் பகுதியில் அரபு பழங்குடியினருக்கும் அரபு அல்லாத பழங்குடியினருக்கும் இடையே கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 224 மோதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் 430 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் நீண்ட காலமாக நீடித்து வரும் இன மோதல்கள் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ராணுவ புரட்சிக்கு பிறகு மேலும் தீவிரமடைந்துள்ளது. இந்த இழப்புகள் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் புதிய பிரதமர் லிஸ் ட்ரஸ் தலைமையில் அமைந்துள்ள புதிய அமைச்சரவை இதுவரை இல்லாத அதிக பன்முகத்தன்மையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் முக்கிய பொறுப்புக்கு பல்வேறு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுவல்லா பிரேவ்மேன் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பருவநிலை மாற்ற கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராக அசோக் சர்மா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தவிர இலங்கை, கானா, சியாரா லியோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை பூர்வீகமாக கொண்ட பல்வேறு நிற இன மதத்தவர்களை சேர்ந்தவர்கள் முக்கிய அமைச்சர்களாக பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் மேலும் கூடுதலாக கையிருப்பு வைத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனியுடன் 2015 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் யுரேனியம் கையிருப்பை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க ஈரான் ஒப்புக்கொண்டது. அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகி தங்கள் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்ததைத் தொடர்ந்து ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக மீறி வருகின்றது. சிரியாவின் வடக்கு நகரமான அலப்போவில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் இடிபாடுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். ஃபர்டஸ் பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 5 மாடி கட்டடம் நேற்று திடீரென இடிந்து விழுந்து நொறுங்கியது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் வரை உயிரிழந்துள்ள நிலையில் இடிபாடுகளுடன் மேலும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று தாக்கும் மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனையை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஆகஸ்ட் 16 திகதி கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் 2 முறையாக மீண்டும் கலிபோர்னியாவின் வாட்டன்பெர்க் விண்வெளி படைத்தளத்தில் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக அமெரிக்க விமானப்படை தெரிவித்துள்ளது. இத்தாலியின் மிலன் நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சான் குலினானோ மிலானிசின் நைட்ரோசிமிகா ஆலையில் திடீரென தீப்பிடித்த நிலையில் அது மலவெனவென ஆலை முழுவதும் பரவியது. அங்கிருந்த பொருட்கள் வெடித்து சிதறியதுடன் அடர்த்தியான கரும்புகையுடன் தீப்பிழம்பாக காட்சி அளித்தது. விபத்தின் போது ஆலையில் இருந்த தொழிலாளர்களில் 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து 10 மேற்பட்ட வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கால்வான் பள்ளத்தாக்கில் கடந்த 2020 ஆண்டில் இந்திய சீன ராணுவத்துக்கு இடையே நடந்த மோதலில் தாக்கம் இன்று வரையில் நீடித்து வருகின்றது. கிழக்கு லடாக் வரையில் இரு நாட்டு ராணுவமும் வீரர்களையும் ஆயுதங்களையும் குவித்து போருக்கு தயார் நிலையில் இருந்து வருகின்றன. இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இரு நாட்டு இராணுவ அளவில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இருப்பினும் அருணாச்சல பிரதேச மாநில எல்லையின் சீன ராணுவத்தின் கட்டமைப்பு பணிகள் தொடர்கின்றன. சிறு கிராமங்களை கட்டுதல், சாலைகள், பாலங்கள் அமைத்தல் போன்ற பணிகளில் சீனா தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் கிழக்கு லடாக்கை போலவே அருணாச்சல பிரதேசத்திலும் இந்தியா தனது ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது. அசல் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கூடுதல் வீரர்களையும் நவீன ஆயுதங்களையும் ஒன்றிய அரசு குவித்து வருகின்றது. அங்குள்ள வீரர்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உலக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள்.